அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலிருந்து ஏழுமலை பேசுகிறேன். இப்போது என்னென்னா, ஞானத்தை பற்றி பேசவே இல்லை. அஞ்ஞானத்தில் ஒரு மனுஷன் இருந்தால் எப்படி இருப்பான், அதை மட்டும் இப்போ பேச வந்துடும். எப்படின்னா, அஞ்ஞானத்தில் இருக்கும்போது இயற்கையாக அது உடனே அந்த தாட்லாம் வரும். அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதுவாக வரும், அதுவாக போகும். பயமும் அதுவாக வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி உணர்ச்சிகள் தானாக வரும், அதுவாக போயின்னு இருக்கும். இது ஒரு நிலையாக இருந்தது. அது வந்து இயற்கையாக போயிருந்தது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம தான் அஞ்ஞானியாச்சே. அது பண்ணு வரும், வரும்போது ஒரு பதட்டம் கொடுக்கும், ஒரு பயம் கொடுக்கும், அப்படியே விட்டுருவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த எண்ணத்துக்குடியே ட்ராவல் பண்ணுவோம். நல்லா சொகுசாக இருந்தோம், அது கூடியே போயிட்டு ஒரு மயக்கமான நிலையில் சும்மா ஜாலியாக இருந்தோம். இந்த ஞானம் கீணம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நிம்மதியாக இருந்தோம். இப்போ இந்த ஞானம் வந்த பிறகு என்னடா அது, இந்த தாட்டை தானாக வருது, அதை ஒன்றும் பண்ணாதீங்க, விட்டுடுங்க, நீங்களாக எடுத்து திங்க் பண்ணால் அது திங்கிங்கன்றாங்க, என்னடா இது. நல்லா நிம்மதியாக இருந்தேன், இந்த ஞானத்துக்கு பக்கமே வரல. அழகாக அதை வர தாட்டோட முரண்பாடோடு, சில நேரத்தில் உடன்பாடோடு, அப்போது அஞ்சானியாக இருக்கும்போது நல்ல ஜாலியாக இருந்தது. திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா படக் படக்குன்னு அடிக்கும், அது அடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டு போயின்னு அந்த நிம்மதியாக இருந்தது. நிம்மதியாக சாப்பிட்டோம். அதேமாதிரி தூங்கும்போது நல்ல தாட்டாக அப்படியே கொண்டு வந்து சூப்பராக அப்படியே அது தானாக வரும், அதை எட்டி பிடிச்சி அது கூடியே சும்மா அழகாக ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் துக்கமாக வரும்போது போட அப்படின்னு அதை தள்ளி விட்டு அசால்ட்டாக போயின்னு இருந்தோம். உடம்பில் வந்து பிரச்சனைகள்லாம் வந்தது. ஏன் எப்படி வந்ததுன்னா, அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்புறம் அந்த உடலின் மொழி இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புலேருந்து ரசாயன மாற்றம் சுரக்குதுன்றாங்க. அதனால் சில இதெல்லாம் உடம்பில் வந்து பிரச்சனைகள்லாம் வந்தது, அதாவது பேலன்ஸ் இல்லாமல் அது இன்பேலன்ஸாக ஓடி கிடந்தது. அப்போது இந்த இடத்துல மூட்டு வலி, அப்புறம் இடுப்பு வலி, அதெல்லாம் கூட பரவாயில்ல, ஜாலியாக இருந்தோம். இப்போ என்னத்துக்கு இந்த ஞானத்துக்கு வந்த பிறகு எதை கண்டாலும் பயமாகுது, உள்ள திக்கி திக்கி நடித்தாலும் பயமாகுது. என்ன தான் பண்ணுறது, சரி யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்கலாமா, என்னங்க தாட்டை தானாக விடுன்றீங்க, திங்கிங்கை வந்து நீங்களாக திங்க் பண்ணால் தான் திங்கிங்கன்னீங்க, இதெல்லாம் இல்லாமல் அஞ்ஞானியாக இருக்கும்போது நல்லா இருந்தேங்க. அது பாட்டுன்னு வரும், அது பாட்டுன்னு போவோம், நிம்மதியாக இருந்தேங்க. இந்த ஞானம்ன்ற இதுக்குள்ளே நுழைஞ்ச ஒன்று அடையாங்க, படுக்க முடியலங்க. நைட்டு தூங்கினா இது தாட்டாக வருதா, இல்லை தானாக வருதா, இல்லை நம்மளாக தான் அது கூட போராடுறோமா, இதுவே பாதி பிரச்சனையாக இருந்தது. ஒன்றுமே புரியலங்க. ஒரு நேரத்தில் நல்லா இருக்குது, பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு நேரத்தில் டப்கு டப்கு டப்குன்னு இருந்தது, அப்படியே ஒரு மாதிரி சோர்வாகி போகுது, தூங்க முடியல. தூங்கினா உள்ள தாட்டுங்க போட்டு டக 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 டக்குன்னு உருட்டுது, சொன்னதையே சொல்லுது. ரெண்டாவது அதுலேருந்து வெளியில் வர முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, எழுந்துக்க முடியல, வேலைக்கு போகணும்னு நினச்சா இது உள்ளே இருந்துக்குன்னு அது ஒரு வேலையை காட்டுது,
நம்ம வேலை ஐயா என்ன சொல்லிட்டார், புறத்தில் வேலையை பாருன்னு சொல்லிட்டாருன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி பக்கமாக வந்தால் அதுவும் சும்மா விடாமல் நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணுது. இது என்னங்க பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு வர சொல்லிட்டீங்க. இப்படி தாங்க நாங்கள் இருந்தோம். இப்போ ஞானம் வந்த பிறகு, இந்த புரிதல் வந்த பிறகு தாங்க இப்போ இது அதுன்னு பிரித்து பார்க்கும்போது தானே நாங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறோம். ஒரு நேரத்தில் வெறுமையாக இருக்குது, ஒரு நேரத்தில் வேலையே செய்ய முடியல. அப்போது இதுக்கு முன்னாடி வந்து அந்த இயற்கையாக அது பாட்டுன்னு வந்தது, காட்டு வந்தது, அது மேலே ஏறி சவாரி செஞ்சோம், அப்புறம் தேவையில்லாதது வந்தது, அதை ஒதுக்கி தள்ளினோம், எல்லாம் பண்ணின்னு இருந்தோம். கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் இங்கேயும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரியும் இருக்குது, நல்லா இல்லாத மாதிரியும் இருக்குது. இதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கேள்வியாக வச்சுங்க. அப்படி தான் இருந்தது. இதில் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, மூணு நிலையாக பிரிச்சிங்கன்றது. என்ன இது மூணு நிலைன்றது, என்ன நிலை தெரியல. முதல் நிலை தாட்டு தானாக தான் வருது, தானாக வந்து தானாக தோன்றி தானாக மறையுது. உணர்ச்சிகளும் அதுமாரி தானாக வந்து தானாக மறையுது. அது கூட நம்ம வந்து தெரியாமையே அது அது கூடயே ஒரு ட்ராவல் பண்ணி எங்கே அது அதுவும் போயிடுது. ரெண்டாவது நிலை வந்து அதுதான் ஐயா சொல்கிற மயக்க நிலைன்றார். ஒரு நல்ல எண்ணங்கள் வரும்போது அதை அப்படியே சேர்த்து பிடிச்சி அது கூடயே உடன்பாடாக அழகாக போய் அப்படியே ஒரு ஜாலியாக போய் நின்றோம். அந்த டைமில் ஏதாவது ஒரு துக்கமான நிகழ்ச்சி வந்தாலும் அது கூடயும் போராட ஆரம்பிச்சிட்டோம். என்னடா இது, என்னடா இந்த மாதிரி வருது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது, யாருக்கு அவங்களாம் இப்படி இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் படப்படன்னு இருக்குது. எதையாவது பார்த்தா ஒரு ஒரு நாய் குறுக்க ஓடாந்துடும் ஆச்சுன்னா கூட முடிச்சு ஆட்டது. இவ்வளோ ஒரு உடம்பை வச்சிங்கன்னா நம்ம கிடக்கணும்னா இதெல்லாம் பண்ணுதுடான்னு சொல்லிட்டு அது கூடிய போராடி அதுக்கப்புறம் ரொம்ப கவலை ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. என்ன பண்ணுறோம், இந்த கவலையை ஒன்றும் பண்ண முடியலையே, சரி கோயிலுக்காவது போவோம் அப்படின்ட்டு அங்கே போனாலும் அங்கேயும் ஒன்றும் இல்லை. அங்கே கோயில் உள்ளே போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது, வெளியில் செருப்பை போட்டுக்கின்னு வெளியில் வந்தோன்னு திரும்பி பழையபடியாக இருந்துச்சு. அப்புறம் இது என்ன பண்ணுதுன்னா, இந்த மயக்க நிலையிலேயே இருக்கணும்னு ஆசைப்படுது. ஏன்னா இதில் துக்ககரமாக வரும்போதெல்லாம் எதிர்ப்பாக தான் தெரியும். ஏன்னா இது ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அது அஞ்ஞானத்தில் இருக்கிறோம். இது ஞானம் இல்லை, அஞ்ஞானத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இதில் அந்த மயக்க நிலையை வந்து என்ன பண்ணுதுன்னா, உள்ளே ஒரு பெரிய போராட்டத்தை அப்படியே உண்டு பண்ணும்போது நம்மளை தான் பண்ணிக்கிறோம். டக்குன்னு என்ன பண்ணுறோம், இந்த மயக்கத்தை விட்டுட்டு இது இந்த இதுலேருந்து விடுபட்டு வெளியில் போகிறதுக்கு மது பழக்கம், புகைப்பிடித்தல், இந்த மாதிரி லைனுக்கு வந்துடும். ஏன்னா இதுலேருந்து எஸ்கேப் ஆகி அதில் கொஞ்சம் அடி உள்ளே போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் அதிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி ஆகிப்போகுது. அது ஆரம்பத்தில். அப்புறம் என்ன பண்ணுறோம், திரும்பி அதே மாதிரி நம்ம அறிஞ்சியே அந்த தாட்டு கூட அழகாக சூப்பராக இருக்கும். அப்படியே தூங்கும்போது கூட பார்த்திக்கல வச்சிக்கல, அழகாக அந்த தாட்டு கூடியே சவாரி செஞ்சோம், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிட்டேன், நல்லா வேலை செஞ்சேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் கவலை ஓவர் கொஞ்சம் தான் வருது கவலை, அதை ஓவராக பில்டப் பண்ணி நம்மளே பயந்து போய் திரும்பி திரும்பி இந்த தீய பழக்கம், அது என்ன சொல்கிறாங்க, செஞ்சதையே செய்கிறது, அதுக்கு பேர் என்னமோ சொன்னாங்கள ஓசிடி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓசிடி கிசிடிலாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம பண்ணுற ட்ராவல் தான் அது கூடயே முட்டிக்கின்னு மோதிக்கின்னு அப்படியே பண்ணி பண்ணி ரொம்ப சுகமாகவே இருந்து இருந்து பழகிச்சு. இது தான் வந்து அஞ்ஞானம். இது இரண்டாம் நிலை. முதல் நிலை தானாகவே எல்லாமே வருது, இரண்டாவது நிலை நம்மளாக அதில் ட்ராவல் பண்ணி ரொம்ப ஜாலியாக ஆடி அது கூட உடன்பாடோடு கொஞ்ச நேரம் உடன்பாடு, தேவையில்லைன்னா முரண்பாடு, இப்படியே நம்ம லைஃப் நல்லா ஓடிந்தது. எதுக்குடா நீ ஞானம்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோமோ தெரியலையே, சும்மா இருக்க முடியல, படப்படான்னாச்சுன்னா ஏதோ ஒன்று வந்து
டக்குன்னு ஒரு மாதிரி நடுக்கம் வருது. என்ன பண்ணனே தெரியல, நடுக்கலாம் கட கடன்னு வருது, எந்த வேலையும் செய்ய முடியல அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த புரிதலுக்கு வந்தாச்சு. இது மூன்றாவது நிலை. முதல் நிலை இயற்கையாக தானாக தான் வருது, தாட்டு தானாக தான் வருது, அதில் தானாகவே நான் அப்படியே போயிட்டு வருது, எல்லாம் போயிடுச்சு. ரெண்டாவது நிலை என்ன பண்ணுதுன்னா, நம்மளாக அதை வந்து கற்பனை பண்ணி அதை எடுத்து அதை கூட நல்லா ஜாலியாக உழண்டு உழண்டு அது பண்ணிட்டோம். மூன்றாவது நிலை ஐயா சொல்கிறது ஞான நிலை, சுய புத்தியோடு புரிஞ்சிக்கொள்வது, அறிவுபூர்வமான புரிதல். இந்த புரிதல் வந்து என்ன சொல்லுதுன்னா, முதல் நிலை எப்பயுமே இயற்கையாக வருதுங்க, அதுதான் நம்ம ஞான நிலை. ஐயா சொல்லிட்டார்ல, தாட்டு தானாக வருது, திங்கிங் நம்மளாக தான் எடுத்து பண்ணுறோம். இதை வந்து நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த மூன்றாவது நிலை, இது ஞான நிலை. இந்த முதல் நிலையும் இரண்டாவது நிலையும் அஞ்ஞான நிலை. இப்படி கேட்டுட்டு ஐயா ஒரு கேள்வி கேட்குறாரு, இந்த மூன்று நிலையில் எது உயர்ந்த நிலைன்னு கேட்குறாரு. கேட்டுட்டு ஐயாவே அதுக்கு பதில் சொல்கிறார், முதல் நிலையும் இரண்டாவது நிலையும் உயர்ந்த நிலை. என்ன ஐயா நீங்கள் முதல் நிலையும் இரண்டாவது நிலையும் உயர்ந்த நிலை, இப்போ மூணாவது நிலை ஞான நிலை அது இல்லையா அப்படின்னு. அதாவது ஞான நிலைன்றது வந்து அறிவுபூர்வமாக அந்த இயக்கத்தில் நமக்கு இங்கே வேலை இல்லை, அது தானாக தான் வருது, நம்ம வந்து எடுத்து அதை திங்க் பண்ணுறது செயலுக்கு மட்டும் திங்க் பண்ணணும், சும்மாவே உக்காந்துன்னு திங்க் பண்ணிக்கணும், வேஸ்ட் பண்ணாதீங்க எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானம் சுய புத்தியோட அறிவுபூர்வமான புரிதல், இந்த புரிதல். அப்போ என்ன அப்போ ஞானியை விட அஞ்ஞானி தான் உயர்ந்தவரா? அப்போ நாங்கள் அஞ்ஞானத்துலேயே இருந்துட்டு போயிடுவோம், ஜாலியாக இருந்திருந்தேன், இப்போ இது கூட வந்தோடனே எங்களுக்கு இப்படி அப்படியும் பிணையுது அப்படின்னு. அதாவது ஐயா என்ன சொல்கிறாருன்னா, மூன்றாவது நிலை செயற்கையான நிலை, அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வது செயற்கையான நிலை. ஆனால் தானாக தோன்றி தானாக மறையுது, தாட்டு உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் தானாக வந்து தானாக மறையிறது நம்மளால் வந்து கொண்டு வர முடியாது, அது இயற்கையாக தான் வருது. இரண்டாவது நிலை, அது கூட நம்மளே அறிஞ்சும் சரி அறியாமலும் சரி உள்ளே போய் ட்ராவல் பண்ணி அப்படியே போகிறது, அதுவும் இயற்கையான நிலை. இந்த ரெண்டு நிலையும் இயற்கையான நிலை. அந்த ரெண்டாவது நிலை கூட விட்டுருங்க, ஃபஸ்ட்டு நிலை இயற்கையான நிலை தான் உயர்வான நிலை, உயிரோட்டமான நிலை, உன்னதமான நிலை, அதுதான் வந்து முக்தி நிலைன்னு சொல்கிறாங்க. இந்த இயற்கையாக செயல்படுற நிலையை மூன்றாவது நிலையான அறிவு, அதாவது ஞான புரிதல்னு சொல்கிறோம் பாருங்கள். இது வந்து இந்த மூன்றாவது நிலையில் அறிவுபூர்வமாக புரிஞ்சிக்கணும். இந்த முதல் நிலையும் இரண்டாவது நிலையும் நம்மளிடம் இல்லை, ரெண்டாவது நிலை கூட நம்மளாக அறிஞ்சு பண்ணுறோம், அது கூட வந்து தானாக தான் வருது. அங்கே அறியாமை, இங்கே அறிவு, அறிவுடைமை. இந்த அறிவுபூர்வமாக நம்ம வந்து அதுக்கு ஒரு புரிதலை கொடுக்குறோம், ஞான புரிதல். அங்கே எதுவும் வேலை இல்லை, அது இயற்கையான இயக்கம், இயந்திரகதியான இயக்கம். இந்த மனசு அது போக்கில் அது இயங்கின்னு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த புரிதல். இதை தான் ஐயா சொல்கிறாரு, புரிந்து கொள்ளுதல், விளங்கி கொள்ளுதல், தெளிதல், இதை தான் ஞானம் அடைதல் அப்படின்னு சொல்கிறார் ஐயா. இந்த மூன்று நிலையில், இந்த இரண்டு நிலையில் வந்து இயற்கையான நிலைன்றது தெரிஞ்சிக்கிறவங்க அந்த அஞ்ஞானின்னு சொல்கிறாரு பாருங்கள், அந்த அது அறியாமையில் ஓடுது பாருங்கள், அந்த அறியாமையில் இயங்குகிற நிலையை தான், அந்த நிலைக்கு தான், அந்த அஞ்ஞானிக்கு தான் இந்த ஞானம் வேணும். ஞானம் அடைந்தவருக்கு அந்த முதல் நிலை தான் உயர்ந்த நிலை அப்படின்னு ஐயா சொல்கிறார். இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, அகத்தில் நமக்கு எந்த வேலையும் இல்லை, அது இயந்திரகதியான இயக்கம்,
அப்படின்னு புரிஞ்சிக்கினா போதும், அது என்னவாது வரட்டும் அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த முதல் நிலையும் இரண்டாவது நிலையில் இருக்கும்போது சுதந்திரத்தையே கொடுக்காது. ஆனால் இந்த மூன்றாவது நிலை ஏற்றுக்கொள்ளும் செயற்கையான நிலை, ஏற்றுக்கொள்ளும்போது அது சுதந்திரமாக இயங்குது. அது எப்படிப்பட்ட தீய பழக்கமாக இருந்தாலும் சரி, அது வேறு என்ன சுழற்சியாக இருந்தாலும் சரி, அது தானாக தோன்றி தானாக மறையும், அங்கே நமக்கு வேலை இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கும் போது, அஞ்ஞானியாக இருக்கும்போது 90% உள்ளே போராடணும். நல்லா இருக்கும் போது உடன்பாடு, நல்லா இல்லாத போது முரண்பாடு, இப்படியே உள்ளே போராடினோம் 90%. இப்போ இந்த புரிதல் வந்த பிறகு 90% வெளியில் வந்துடுறோம், 10% தான் ஓ நம்மளாக பண்ணிட்டோமா இல்லை அறிஞ்சே பண்ணிட்டோமா அறியாத பண்ணிட்டோமான்னு இந்த ஒரு உள்ள இந்த 10 தான் இருந்தது. இந்த 90 வெளியில் வந்துட்டோம். 90 வெளியில் வந்து வேலையில் இறங்க என்ன ஆகுதுன்னா, இந்த 10 சேர்ந்து இங்கே வந்துடும். அப்போது 100% செயலுக்கு வந்துடும், புறம் நமக்கு முதுகு பின்னாடி வந்துடும், அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்கும். இதுக்கு ஏற்றுக்கொள்ளுதல் தவிர வேறு எந்த வார்த்தையும் இதில் வந்து அடக்கமே ஆகாது. நம்ம மன இயக்கத்தை நம்ம ஏற்றுக்கிறோம், அடுத்தவங்க மன இயக்கத்தை நம்ம ஏற்றுக்கலை. நம்மக்குள்ளே என்ன அது ஏற்படுதோ அது இயற்கையானது, அது இயல்பானது அப்படின்னு ஏற்றுக்கும் போது அது சுதந்திரமாக இயங்குது. சுதந்திரமாக இயங்கும்போது அது நீரோடை போல் ஆற்று போல் பிரவாகமாக அடித்து அதுவே போயிடுது. இதில் இந்த பிரவாகமும் சேர்ந்து போயிடும், இந்த நானும் சேர்ந்து போயிடும். டோட்டல் பிரம்மத்தின் வெளிப்பாடு, அவ்வளோதான். இதில் வந்து எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் ஐயா கொடுத்தது சொல்கிறேன். நான் உடலும் அல்ல, மனமும் அல்ல, மனதிற்கு ஆதாரமான ஆன்மாவே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுங்க. நன்றி, வணக்கம்.